எனக்கு பர்சனலாக பிடிக்கல, அதாவது வேற எதுவும் இல்லை. என்ன மாதிரி ஏன் எனக்கு இந்த மாதிரி மூவிஸ் பிடிக்காது, அதனால விஜய் தேவரகொண்டா லவ் பண்ணுறேன். எனக்கு லவ் மூவிஸே பெருசாக பிடிக்காது ப்ரோ, அதனால தான் சார். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். மூவி சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். லாஸ்ட்டு நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நெக்ஸ்ட் லியோக்கு வெயிட்டிங் ப்ரோ. எந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர்? நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு, ஒரு லவ் ஃபிலிமாக இருக்கு ப்ரோ. ஆமாம், லவ் ஸ்டோரி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபேமிலி இது மாதிரி வருது. ஆமாம், பார்க்கலாம். இல்லை லேக் எதுவும் இல்லை. எனக்கு சம்மந்தா என்ன விஜய் தேவரகொண்டா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக தான் வந்து நல்லா இருக்கு. என்ன அழகாக இருக்கான் விஜய் தேவரகொண்டா அப்படின்றான். கொண்டா என்னத்த கொண்டா? இது வந்து கீதா கோவிந்தம் விட வந்து ஒரு ஒரு நல்லா இருக்கு, நல்ல மூவி, பார்க்கலாம். சாங் சூப்பர், சாங்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது. ஆராத்யா சாங்லாம் வேற லெவல், அந்த பிக்சரைசேஷன்லாம் சூப்பராக இருந்தது. போர், ரொம்ப போர், முடியல. என்ன எதிர்பார்த்தீங்க விஜய் தேவரகொண்டா? 5 இயர்ஸ் கழிச்சு வேறு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். படம் ரொம்ப மொக்க, ரொம்ப மொக்க. என்ன மாதிரி கான்செப்ட்? என்ன சொல்லுங்கள்? சாதா லவ் ஸ்டோரி ப்ரோ, அந்த காலத்தில் லவ் ஸ்டோரி மாதிரி. லவ்வே கல்யாணம், சரி சண்டை போடுவாங்க, சேர்ந்துருவாங்க. சமந்தா? அவங்க தான், சமந்தா தான். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் தான் சார், நீ தான் என் பொண்ணு சந்தம், அது மாதிரிலாம் கூட இல்லை. ரொம்ப போர். படம் ஃபுல்லாகவே லேக்காக தான் இருக்குது, காமெடின்ற பேரில் அறுக்கிறாங்க போட்டு. சாங்கும் கேட்க முடியல, செகண்ட் ஹாஃப்லலாம் பாட்டாக கேட்கவே முடியல. வேற ஏதாவது நல்ல படம் வரும், அடுத்த மாதத்துக்கு வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள். காசை சேவ் பண்ணிக்கோங்க, வராது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்துச்சு? காஸ்ட் தான் ப்ரோ, காஸ்ட் இனி பார்க்காதீங்க. சோசியல் மீடியா சொன்னீங்க கேஸ் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு. பழைய குஷி அந்த இப்போ ட்ரெண்ட் கேட்டாமல் குஷி ப்ரோ, ஃபுல்ல ட்ரெண்ட் கேட்டாமல் 2K மாதிரி எடுத்துருக்காங்க படம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். படம் பார்க்கலாம், கம்பல்சரி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி உண்டான படம், கரெக்டாக இருக்கு. சூப்பராக பண்ணு, செம்ம ஆக்டிங், சம்மந்தம் செம்ம ஆக்டிங். புரியல ப்ரோ. லவ் ஸ்டோரி வித்தியாசமாக இருந்துச்சு, ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம், கண்டிப்பாக படம் நல்லா நல்லா இருக்கு. கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்ம கிளாசிக்காக இருந்துச்சு படம். சமந்தா நல்ல சீனு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் ஆகுது, கனெக்ஷன் ஆகுது. ஃபேமிலி ரிலேட்டட் தான். லவர்ஸுக்கு பிடிக்கும், ஃபேமிலியும் பார்க்கலாம். ஒரு அப்பா, அவங்க அப்பா சம்மந்தமாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் பா, நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். விட்டு கொடுத்து போவார், கோவப்படுவாரு, பட் அடுத்த செகண்டே வந்து சாரி அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணுவார். புரியல, படம் பிடிச்சிருந்தா இல்ல லேக் இருக்கா? கொஞ்சம் லேக் தான், கொஞ்சம் இழுக்குற மாதிரி இருக்கு, டிராக் பண்ற மாதிரி இருக்கு மூவி. ஒன் டைம் பார்க்கலாம். சமந்தா எப்படி பண்ணிருந்தாங்க? சமந்தா கம் பேக் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்து பாத்தீங்க? ரெண்டு பேரோட ஆன் ஸ்கிரீன் பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணாரா விஜய் தேவரகொண்டா? இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. எல்லாமே நம்ம கீதா கோவிந்தம்லேருந்தே பார்க்குறோம், நிறைய லவ் கான்செப்டாகவே எடுப்பார். பட் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி சூப்பராக இருக்கு, ஆன் ஸ்க்ரீன் ட்ரீட்டாக இருக்குது ரெண்டு பேரும் பார்க்கும்போது. இல்லை இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மிக்ஸ்டு மூவிஸ் தான். பட் இதில் அவங்க பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்க எங்கேஜிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாமே இருக்குது, எமோஷனல் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. மைனஸ்னு அப்படி எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்லா ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் லேகுங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கலாம், பட் நீங்கள் அதை பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. விஷுவலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓரளவே ஒத்துங்க படம், ஏன்னா வந்து நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். புதுசாக என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். புதுசாக வந்து லவ் பண்ணுற டைமில் சண்டை போடுறது அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த படத்தில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சண்டைலாம் என்ன மாதிரிலாம் சண்டை வரும், அதில் எப்படி சேர்றாது அதெல்லாம் காட்டியிருக்காங்க. படத்தில் வந்து லேக் வர மாதிரி ஃபீல் பண்ணுங்க. லேக் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ப்ரோ, பின்னாடி சுற்றுறது, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கல்யாணம், எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களோட காம்போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ராஷ்மிகா மந்தனா விட இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. ரொமான்ஸ்லாம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில்? நல்லா இருக்கு ப்ரோ. அது மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல ப்ரோ,
அதுக்கும் இதுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்ல. டைட்டில் அது. சோ அந்த குஷியை விட இந்த குஷி நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, அந்த குஷிலாம் அதுதான் ப்ரோ மாசா இருக்கும். சரி, பாக்குறவங்க எல்லாம் குஷி ஆவாங்க அந்த படத்துல. நான் தெரியல ப்ரோ. நான் வந்து சமந்தாவை பார்த்து கொஞ்சம் குஷி ஆயிட்டேன். ஒரு டைம் பாக்கலாம் ப்ரோ, எல்லாருமே வந்து பாக்கலாம் ப்ரோ. ஏனா உன் ஃப்ரெண்ட் சொன்னாங்க சன் டிவில போடும்போது மட்டும் பாக்குறேன். நான் தான் சொன்னேன், நான் பாப்பேன், நான் திருப்பி பாப்பேன், சமந்தாக்காக பாப்பேன் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு படத்துல ஓவராலா அவங்க டாட் வந்து வரமாட்டேன்னு சொல்லி வந்தாரு, ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சமந்தாவோட காம்போ நல்லா தான் ப்ரோ இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. விஜய் தேவகொண்டா அவர் போட்ட எஃபர்ட் தான் நல்லா இருக்கு இந்த ஸ்டோரிஸ்ல. புரியல எனக்கு, செகண்ட் ஆஃப் தான் பிடிச்சிச்சு. ஏன்னா அவங்க அப்பா வரமாட்டேன்னு சொல்லி வந்தாரு, ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே தான் ப்ரோ. கிட்டத்தட்ட இது எட்டாவது இன்டர்வியூ. மாட்டிக்கினாக காப்பாத்தணும் கத்தக தலை சும்மா மாட்டிக்கிறானே. குஷி குஷி குஷியா இருக்கு. எனக்கு நான் கடைசியாக பார்த்த எப்படி சொல்றது, என்ஜாய் பண்ணி சீட்டு அப்படி சொல்ல சீட் கார்னரில் ஏன் சின்ன பார்த்த படம்னா லவ் டுடே தான். அந்த லவ் டுடே கப்பகம்னு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஃபிலிம்னா இதுதான். விஜய் அவர் எப்பவும் போலதான் ப்ரோ, இன்னசென்ட்டாக இருப்பார். ஹீரோயின் வந்து கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. கீதா கோவிந்தம் கூட நல்லா, கீதா கோவிந்தம் விட இது நல்லா தான் இருக்கு. இல்லை ப்ரோ, நான் கூட தான் வந்தேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இந்த மூவிஸ். கூப்பிட்டாங்களே நல்லா. அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து அப்படி தாங்க இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் வந்து அந்த ஃபாதர் சன் சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. ஆ, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி சமந்தா மாமாவை விட வந்து விஜய் தேவர்கொண்டா சாரோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது. இட்ஸ் லைக் வெரி ரொம்ப சைலண்ட் ரோல்லாம் பண்ணியிருக்காரு. சமந்தாக்காக அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க படம் அழகாக பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 25 minutes கழிச்சு தான் வராங்க. நான் வந்து உட்காந்து எண்ணிட்டு இருந்தேன் எப்போ வராங்க அப்படின்ட்டு. 25 minutes கழிச்சு தான் வந்து காஷ்மீரில் வந்து விஜய் தேவர்கொண்டா பார்க்கறது. செகண்ட் ஹாஃபில் வந்து அர்ஜுன் ரெட்டியோட ஒரு சீக்கல் ஒன்று வரும். ஏன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வரும். அவர் வந்து சொல்லுவாங்க ஒரு சீனில், நான் ரிவீல் பண்ண வேணாம், அது இதுலேயே இருக்குது, ட்ரெய்லர்லேயே இருக்குது. நான் வந்து பொண்ணுங்களை மதிக்கவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ், சரியான கிளாப்ஸ், புரியாதவங்களோட கிளாப்ஸ் ஆகும். அந்த அளவு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபோர் ஹார்டாக சொல்லணுன்னா இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. ஆஃப்டர் லவ் பிரேக் அப்புறம் ஒரு நல்ல மூவி பார்க்கணும்னா இதுதான். ரெண்டு பேருக்கும் எப்படி இப்போ ஓகே சார், கெமிஸ்ட்ரி எப்படி தலையாடுற போதே இல்லையா? ஓவராலாக லவர்ஸ்க்குலாம் பிடிக்குமா படம்? ஓ, நான் சிங்கிள். நீங்கள் சிங்கிளா? லவர்ஸ்க்கு பிடிக்குமான்னு கேட்டோம். என் பக்கத்தே பொண்ணு தான் உட்காந்துருச்சு, தேவையில்லாமல் உட்காந்துட்ட போல கையை தட்டி ஆகும். ஏ, என்ன அழகாக இருக்கான் விஜய் தேவ குண்டா அப்படின்றான். கொண்டா என்னத்தை கொண்டா? பட் ஓவராலாக எப்படி இருக்கும் படம்? ஃபுல் ஆடியன்ஸ் கவர் பண்ணலாம். ஆஃப் சீன்லாம் எதுவும் இல்லை. ஆஃப் சீன்னா தெரியல, அந்த மாதிரி அசிங்கமாகலாம், அந்த மாதிரி சீன்லாம் பெருசாக வரும். பெருசாக இல்லை, எதுவுமே இல்லை. படம் ஒரு மாதிரி லேக்காக இருக்குன்றாங்க. டியூரேஷன் கம்மி பண்ணிட்டுருக்கோம். 245 வந்து 220 முடிச்சிருந்தா படம் பழைய குஷியெலாம். நீங்கள் வந்து அதான் அஞ்சு வேகலை ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஆர் டிஃபெக்ட். ஸோ அதனால் வந்து அந்த குஷிக்கும் இந்த குஷிக்கும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இல்லை, அதில் டோட்டல் டிஃபெக்ட், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.